ஹரிஓம் தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீபிய சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரணப் பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்து சர்வமங்களி பவன் ததாஸ்து 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 ஸோ நான் வந்து தமிழில் தொடர்கின்றேன் கம்பேரிட்டிவ் ரிலிஜன்ஸ் மதங்களுக்கிடையே ஒப்பிடுதல் ஹிந்துவிசம் வர்ஷஸ் கிறிஸ்டியானிட்டி இது வந்து சரியாக பார்த்தா என்னுடைய பார்ட் நம்பர் பத்தொம்போது தமிழர் இது வந்து நான் பதில்கள் அதாவது மறுபடி கொடுக்கின்றேன் என்னுடைய பகுதி பதினாறு ஆங்கில ஆங்கிலத்தில் பேசியதை ஒருத்தர் விமர்சித்திருக்கிறார் ஆர் கே எம் என்று இருக்கின்றது அவருடைய விமர்ச விமர்சனம் அது ஒரு புஸ்தக வடிவில் இருக்கின்றது அதை என்னால் எழுத முடியவில்லை அதனால் நான் ஆங்கிலத்தில் ஏற்கனவே கொடுத்துள்ளேன் அதை தமிழாக்கம் செய்து தமிழில் கொடுக்கின்றேன் அவருடைய கேள்விகளுக்கு விமர்சனத்திற்கு பதில்கள் அவர் என்ன கூறுகிறார் என்றால் பெரிய விமர்சனம் ஐயாயிரம் வருட வருடங்களாகவே நமது இந்திய சமுதாயம் இருக்கின்றது சதி சதி அதாவது பெண்களை இந்த கட்டை விறகு கட்டைகளில் ஏற வைப்பது கணவனோடு இருப்பது அப்புறம் பிறகு சமூக அநீதிகள் அவுட்காஸ்ட்டு சோஷியலிசம் அவுட்காஸ்ட் எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்லிவிட்டு வெள்ளைக்காரர்கள் தான் நமக்கு வந்து எல்லா விஞ்ஞானங்களும் கொடுத்தார்கள் ரயில்வேகள் போட்டார்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கட்டினார்கள் இயேசுநாதரின் அன்பை அவர்கள் இங்கே புகப்படுத்தினார்கள் எல்லா கொண்டு வந்தார்கள் அதனால் இப்பொழுது சமூக அநீதி குறைவாகி உள்ளது வெள்ளைக்காரர்கள் காரணமாகத்தான் எல்லாம் நடந்துள்ளது இயேசுநாதரின் அன்பை சுட்டிக்காட்டி அதை வெள்ளக்காரர்கள் நமக்கு போதகா போதகர்களாக மாறிவிட்டு நமக்கு அதை ஏற்றியிருக்கிறார்கள் அதனால் தான் அன்பு இருக்கின்றது சதி இப்பொழுது இல்லை சமூக அநீதிகள் தொடாய்மை அதெல்லாம் அன்டச்சபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் தீண்டாமை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நாம் வெள்ளைக்கார வெள்ளைக்காரர்களுக்கு தான் நன்றி கூற வேண்டுமே தவிர நம்முடைய இந்து சமுதாயத்திற்கு அல்ல என்று நீங்கள் அதை படியுங்கள் அவருடைய விமர்சனத்திற்கு அதற்கு நான் பதில்கள் கூறுகின்றேன் அவர் சதி முதலில் நான் சதியை ஆரம்பிக்கின்றேன் சதி என கூறப்படுவது பெண்கள் தீக்கட்டை ஈறுவது கணவுடன் சேர்ந்து ம மரடிப்பது இது மிகவும் தவறான முறையில் எண்ணப்பட்டுள்ளது தவறான முறையில் பரிசீலனம் செய்யப்பட்டுள்ளது சதி என்பதை வேண்டுமென்றே பெண்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் கணவனுடன் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று கட்டாயம் எந்தவிதமான கட்டாயமும் கிடையாது கணவனின் அன்பு மேலாக கணவனை விட்டு பிரிந்து என்னால் இனிமேல் வாழ முடியாது என்னுடைய மானம் பறி போய்விடும் என்று எண்ணிதான் ஒரு ஆயிரத்தில் ஒரு பெண் வேண்டுமென்றால் அந்த காலத்தில் அதுவும் ராஜ்பூத் வம்சங்களில் நமது தமிழ்நாட்டில் சோழர் ராஜேந்திர சோழனுடைய அம்மாவும் உடன்கட்டை ஏறியதாக கூறப்படுகின்றது ராஜராஜ சோழனின் மனைவி அம்மா அவர்கள் கூட இப்பொழுது அது வந்து கட்டாயம் அல்ல அது பெண்கள் அவர்களே தீர்மானம் எடுத்துக்கொண்டு தங் கணவனின் மேல் உள்ள பக்தியினால் இப்போ பூம்புகாரில் வந்து கண்ணகி தன் உயிரை விட்டாள் கணவனுக்கு அநீதி கிடைத்த வேண்டும் என்று யாரும் கண்ணகியை கட்டாயப்படுத்தவில்லை அதாவது அவர்களுடைய கணவன் பக்தி கல் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் சத்தியவான் சாவித்திரி காலங்களில் இருந்தே கணவன் மீது பெண்களுக்கு பக்தி அதிகம் நமது நாட்டில் கணவனை தெய்வமாக கொண்டவர்கள் யாரும் கட்டாயப்படுத்தி உடன்கட்டை ஏறவில்லை உதாரணமாக ராணி பத்மினி அகமத் ஷா அப்தலி தான் வந்து அட்டகாசம் பண்ணிடுவான் அவன் அந்த பிருத்திராஜ் எல்லோரையும் அட்டகாசம் பண்ணிடுவான்னு நினைத்து அவளும் அவளுடைய சகாக்களோ தோழிகளோ சேர்ந்து உடன்கட்டை தீக்குளித்தார்கள் அவர்களால் கணவனின் மரணத்தை தாங்க முடியவில்லை இரண்டாவதாக இந்த ஆக்கிரமக்காரன் இந்த கொள்ளையன் இவர்களால் ராஜாக்கள் கிடையாது அகமது ஷா அப்தலி இந்த முகமட் கோரி இந்த முகமட் கசினி இவர்கள ராஜாக்களா கொள்ளையர்கள் தீவட்டி கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கவே இந்தியாவிற்கு ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்து வந்து கொள்ளையடித்து மான பங்கத்தை ஏற்படுத்தியவர்கள் காம களியாட்டங்களில் ஏறினவர்கள் இவர்களுடைய காம கட்டியா களியாட்டங்களுக்கு நான் பலியாக கூடாது என்று ராணி அவர்களே தீ உடன்கட்டை ஏறினார் தீக்குளித்தார் என்பது ராணியை யாராவது தள்ள முடியுமா நீ கண்டிப்பாக உடன்கட்டை ஏற வேண்டும் என்று எந்த ஒரு ராஜராஜ சோழனின் மனைவி ராஜேந்திர சோழனின் தாயார் அவர்களாம் வீரன் மகாதேவி அவர்கள் ஏறினதாக சரித்திரங்கள் கூறுகின்றன இது நடந்தது வாஸ்தவம் இதனால் நம்முடைய சமுதாயம் தீயதல்ல நம்முடைய பெண்கள் உத்தமமானவர்கள் பவித்திரர்கள் எல்லா பெண்களுமே விவாகம் கழித்து விட்டால் தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது நூறு சதம் என்றே கூறலாம் கணவனுக்கு பக்தியாகத்தான் இருப்பார்கள் மேலை நாட்டு பெண்களும் கூட அவர்களுடைய இயற்கை சுபாவம் விவாகத்திற்கு முன்பு சில பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் விவாகம் முடிந்த பிறகு எல்லா பெண்களுமே கணவனை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் மேலை நாட்டுகளில் சில எக்ஸப்ஷன்ஸ் என்று கூறும் சில விவாகங்கள் உண்டு இல்லை என்று கூறவில்லை நமது நாட்டில் நூற்றுக்கு நூறு விவாகம் கழிந்து கணவனை தெய்வமாக மதிக்கக்கூடிய பெண்கள் தான் அது சதி என்று கூறி இவர்களாகவே இந்த ஆங்கிலேயர் புகட்டியது இது தீய பழக்கம் இது வேண்டுமென்றே இருக்கலாம் ஒரு கோடியில் ஒரு ஒரு பெண்ணை நிர்பந்தப்படுத்தி சில ஆட்கள் ஆள் ஆட்கள் கட்டாயப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் நான் இல்லை என்று கூறவில்லை ஆன்றால் அந்த சதி என்னப்பட்டது உடன்கட்டை ஏறுவது அந்த காலத்து வழக்கம் மிக மிக குறைய பெண்கள் ஏறினார்கள் கணவனின் மீது அதிக பக்தி உண்டு தாங்க முடியாமல் ஏன்னால் பெண்கள் என்றால் அவர்களுக்கு மனது பலகீனம் ஆண்களை விட சிறிது பலகீனம் தான் இல்லை பலமும் உடல் பலமும் தான் மனதும் சிறிது பலஹீனம்தான் அதனால் இந்த சதி எனப்பட்டது ஒரு தீய பழக்கம் நமது இந்து சமுதாயத்தில் இருந்தது நிர்பந்தமாக பெண்களை உடன்கட்டை ஏற வைத்தார்கள் கொடிய இந்து சமுதாயம் என்று கூறுவது மிக மிக தவறானது அபத்தமானது மேலே நாட்களில் ராணிகளை எல்லாம் ஆக்கிரமிக்கும் ராஜாக்கள் கற்பழித்தே விடுவார்கள் அவர்கள் ஒன்றும் உடன்கட்டை ஏறவில்லை அவர்களுடைய கணவன்மார்கள் இறந்தாலும் கூட நீங்கள் பைக்கிங்ஸ் என்ற படங்களிலிருந்தே பார்க்கலாம் அவர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் அவ்வளவுதான் நீ லூயி ஃபோர்டீனை பாருங்கள் அங்கே இருக்க அட்டகாசம் அக்கிரமம் பெண்கள் செய்யும் அது அந்த ராணி நீங்கள் அதை படத்தை பாருங்கள் நான் ஒன்றும் விமர்சனம் செய்ய செய்யலை நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி வடிவமாக மிக அழகாக வைக்கிங்ஸ் கிங்ஸ் லூயி த ஃபோர்டீன்த்துன்னு பாருங்கள் வர்சைல்ஸ்ன்னு வரும் அது வர்சைல்ஸ் பேலஸை கட்டினவர் அவர் அதாவது அவங்க அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறவில்லை மேலே அதை வைத்துக் கொண்டு நமது நம்முடைய நாட்டில் உள்ள பெண்கள் கணவன்களை தெய்வமாக மதித்து அவர்கள் கட்டாயப்படுத்தி உடன்கட்டை உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள் என்பது மிக மிக தவறு ஒன்று பெண்கள் தானாகவே கணவன் மீது பக்தி கொண்டு ஏறினார்கள் இரண்டு அதுவும் நடந்த சம்பவம் மிக மிக குறைவானது ஜஹாங்கீர் காலத்தில் அதாவது அக்பர் ஜஹாங்கீர் அவர்களுடைய காலத்திலே ஜஹாங்கீரே வேண்டாம் என்று கூறினார் பிறகு பெண்கள் எங் நாங்கள் எங்கள் கணவன்கள் மரணித்து விட்டார்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் கணவுடன் உடன்கட்டை ஏறுவோம் என்று கூறியதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை உறவினர்கள் என்று கூறி அவரே குதிரையில் வந்து முன்னேற்பாடுகள் செய்து அவரே அதை சாட்சியாக இருந்தார் என்று வர்றார்கள் கூறுகிறார்கள் ஒன்று இரண்டு அந்த மாதிரி இருக்கின்றது அதனால் சதி என்பது அது இருந்தது இப்பொழுது அது குற்றத்தில் குற்றம் என்று நம்முடைய இன்றைய உச்சநீதிமன்றங்கள் எல்லாம் ஏற்றெடுத்து கொண்டிருக்கிறது அதனால் சதி செய்வது மிக குறைவாக இருக்கின்றது அதனால் இந்த சதி தீய பழக்கம் என்பதை தயவு செய்து கூடி கூறி விடாதீர்கள் பழக்கமாக தீய பழக்கமாக அல்ல பெண்களின் தெய்வ பக்தி கணவன் பக்தி மூலமாக கணவனே கண் கண்ட தெய்வம் மனுஷ் அழகாக கூறுகிறார் எத்த நாரியஸ் பூஜ்யந்தே தத்திர ரம்யந்தே தேவதாக எதாக தூ ந பூஜ்யந்தே தற்ற அஃபலாக காரியாக அஃப அஃபலாக காரியாக அஃபலாகனா ஃப்ரூட்லெஸ் ப காரியங்கள் நட நடப்பதில்லை பழமாக மாறுவதில்லை அப் பலன் தருவதில்லை எல்லா காரியங்களுமே பலன் தருவதில்லை எங்க பெண்களை தெய்வமாக பூஜிக்காமல் இருக்கும் இடத்தில் எத்தனை ஏதாக து ந பூஜ்யந்தே தத்திர அஃபலாக காரியாக எல்லா காரியங்களும் வீணாக போய்விடும் பலம் தரும் காரியங்களாக வராது எத்தனை ந பூஜ்யந்தே எத்தனை பூஜ்யந்தே அங்கே தேவதர்கள் வாழ்த்துவார்கள் ரம்யந்தேங்கிறது அவர்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதாவது பெண்களுக்கு அவ்வளவு ஸ்தானம் தமிழ்நாட்டில் தென்னாட்டில் ஆதிபராசக்தி என்று கூறுவார்கள் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி தெர் இஸ் நத்திங் மோர் டு இட் என்றார் என்றார் எயின்ஸ்டீன் அவருடைய தான் இங்கே ஆதி எதுவும் சக்தி சக்தியை நீங்கள் பல ரூபத்தில் காளியாக வழிபடுங்கள் பார்வதியாக சரஸ்வதியாக லக்ஷ்மியாக மூன்று முப்பேரும் தேவியர்கள் படிப்பிற்கும் பெண்தான் வீரத்திற்கும் பெண்தான் தனத்திற்கும் பெண்தான் குணத்திற்கும் பெண்தான் என்று எடுத்துக்காட்டாக இருந்த இந்து சமுதாயத்தை குறை கூறி எழுதுவது மிக மிக தவறானது அன்டச்சபிலிட்டி இன்னும் அடுத்து வாங்க தீண்டாமை சமுதாயத்தில் இருந்தது என்று கூறுகிறார் எங்கே இருந்தது அப்பா வேத சாஸ்திரங்களில் பிரம்மாவே சொல்கின்றார் மிக தெளிவாக எல்லாரும் என்னுடைய உடம்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாரும் ஒன்றானவர்கள் இரண்டாவது நான் காஸ்ட் சிஸ்டம் பற்றியே ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இதே சீரீஸில் ஒய் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் காஸ்ட்னு காஸ்ட்டுங்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர் தான் ஆங்கிலத்தில் வெள்ளக்காரனுக்கு இருந்தது ஆடம் ஸ்மித் எழுதினார் இன்டுங்கொரி இன்டு தி வெனில் அந்தந்த சமுதாயங்களில் அவன் அவன் இப்போ கிரிக்கெட் விளையாடப்படும் கிரிக்கெட் விளையாடணும் தொழில்தான் செய்யணும் அவன் டாக்டர் ஆக்கி விட்டான்னாக்கா அவன் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு இருப்பான் பாடப்பட்டவன் ஒரு காயகன் நன்றாக பாடணும் எழுத்து வேற உதா உதாரணமாக கவிஞர் கண்ணதாசன் மிக எழுத கவி எழுதுவார் பாடுவார் பட் செம்மங்குடி ஐயர் மாதிரி அவரால் பாட முடியாது செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயனால் கவிஞர் கண்ணதாசன் மூலம் கவி எழுதலாமா என்பது எமக்கு தெரியாது அதனால் கால்பந்த கால்பந்தாட்ட வீரர்கள் கால்பந்தாட்டத்தில் சிறப்பாக இருப்பார்கள் பாஸ்கெட் பால் பூப்பந்து எல்லாம் விளையாடப்பட்ட அதில் சிறப்பாக இருப்பார்கள் மருத்துவர்கள் மருத்துவத்தில் சிறப்பாக இருப்பார்கள் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானத்தில் சிறப்பாக இருந்தார் அதனால் அவரவர் அவரவர் தொழிலில் கவனம் செலுத்தி அதில் திறமை பெற வேண்டும் திறமை பெற்றால் சமுதாயத்திற்கு நல்லது இதற்கு பெயர் தான் டிவிஷன் ஆஃப் லேபர் அதுதான் சிஸ்டம் நான் கூறியிருக்கின்றேன் சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச மாம் வித்திம் அகர்த்தார அவ்வயம் சாத்துர்வர்ணியம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் இது நாலு வர்ணம் இந்த சொல்கிறார்களே பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷியர்கள் சூத்ரர்கள் என்று இந்த நாலு வருணத்தையும் அந்த டிவிஷன் குணவும் கர்மாவும் தான் அவங்க என்ன கர்மாவும் அவங்க பிறப்பினால் அல்ல தஸ்ய கர்த்தாரக அதுடைய கர்த்தாரக அக்கர்த்தாரக என்னை மாம் அப்பி ஐ ஆம் ஆல்சோ அவ்வியம் நான் வந்து நிரந்தரம் ஒரு மாறுதலும் என்னிடம் ஏற்படாது எதிலையுமே மாறுதல் நான் எப்பொழுதும் நிரந்தரம் அளவிலும் சரி குணத்திலும் சரி விவகாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எதிலும் நான் நிரந்தரம் அப்படி தான் கடவுள் இருக்கணும் சா அப்படி கூறி கூறியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாட்டுக்க கதையை எடுத்துக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இந்த வெளிநாட்டுக்காரர்கள் தங்கள் மதத்திற்காக இதை புகட்டப்பட்ட இந்த மாதிரி துஷ்பிரச்சாரங்களை நம்முடைய ஆச்சாரியர்களே கூறுவார்கள் துஷ்பிரச்சாரங்கள் தான் அதெல்லாம் இது க அவர் அவரவர்களுடைய தொழில் அவர்களுடைய குணத்தை வச்சுக்கிட்டு மக்கள் சில வகுப்புகள் இப்போ உயர்ந்த டாக்டர்கள் அமெரிக்காவில் இருக்கப்பட்டவர்கள் மேற்கே நாடுகளோடு வல்லுநர்கள் சாதாரண மனிதர்களோடு அவர்கள் சேர மாட்டார்கள் சாதாரண ஒரு கூலி வேலை செய்யும் ஆட்களிடம் அவர்கள் சேருவார்களா மாட்டார்கள் அவர்கள் அவர்கள் வகுப்பை வைத்து கொண்டிருப்பார்கள் பெரிய பெரிய தொழில் எதிர்பார்கள் அவர்கள் அவர்கள் வகுப்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் சாதாரண ஆட்களோடு சேர மாட்டார்கள் இது ஒரு தரம் எல்லா விடத்திலும் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறது இதுதான் இந்த காஸ்ட் சிஸ்டம் ஜாதி சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி பட்டாங்கில் சாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னா சாதி இரண்டொழிய வேரில்லை கொடுக்கப்பட்டவர்கள் உயர்ந்த சாதி கொடுக்காமல் இருக்கப்பட்டவர்கள் தாழ்ந்த சாதிங்கிறார் அவ்வையார் அவ்வளவுதான் நம்முடைய வேத சாஸ்திர இது மாற்றப்பட்டவர்கள் மதத்திற்காக எப்படி வேண்டும் என்றாலும் கூறலாம் அதனால் இதெல்லாம் உண்மை என்று நாம் எடுத்து விட முடியாது காக்கை ஏறி பனைமரம் கீழே விழுந்தது காக்கையின் பலத்தினால் பனைமரம் விழுந்து என்று கூறலாம் போப்பா இது ஏதோ ஒரு ஃப்ளூக்கு இது ஒரு ஒரு சந்தர்ப்பம் காக்கைக்கும் பனமரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அது பாட்டு உட்காந்து இது விழற பனமரம் அது பாட்டுக்கு விழுந்தது அது விழற நேரம் விட்டது விழுந்தது எப்படி வேணாலும் நம்ம வாய் பேசலாம் அதனால இந்த நல்ல சட்டங்களை இந்த தெய்வீகமாக இருக்கப்பட்ட பெண்களை இந்த தெய்வீகமாக இருக்கப்பட்ட சமுதாயத்தை குறை கூற வேண்டும் என்றால் குறை கூறலாம் எப்படி வானாலும் இந்த வாய் நான் நாக்கு பேசலாம் ஆன்றால் உண்மையில் வெளிப்படுத்துவது இதுதான் பெண்களின் தெய்வ பக்தி கணவன் பக்தி மற்ற மதங்களை என்ன கூறுகிற என்னிடம் வா என்னிடம் வா எல்லாவரையும் வெறுத்துவிட்டு என்னிடம் வா அது நம் மதம் கூறவில்லை முதல் கணவன் ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தான் தெய்வம் குழந்தைகளுக்கு தன் மாதா தெய்வம் பிறகு பிதா தெய்வம் அன்னை தெய்வம் பிறகு தந்தை தெய்வம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது நம்முடைய வேதங்கள் திருமந்திரத்தில் வருது அன்னையை விட தெய்வம் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நிறைய வேதங்கள்லையும் வருது நிறைய திருமந்திரங்கள்லும் வருது இதனால நம்முடைய கலாச்சாரம் வேற இதை வந்து பிற மதத்தினர் தங்களுடைய மத பிரச்சாரத்திற்காக பொதுவாக விசேஷமாக ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்து நுழைந்த பொழுது இதெல்லாம் காட்டுமிராண்டிகள் இவர்கள் இன்ஃபிடன்ஸ்ங்கிறார்கள் நம்முடைய வேத சாஸ்திரங்களை படிக்காமல் நம்முடைய திருமலைகளை படிக்காமல் நம்முடைய எழுத்துக்களை படிக்காமல் சம்ஸ்கிருத சாஸ்திரங்களை படிக்காமல் வேத சாஸ்திரங்களை படிக்காமல் பகவத்கீதா அஷ்டவக்கர கீதா உத்தவ கீதா திரிபுர ரகசியா என்று பல பல வேதங்கள் நம்மிடம் இருக்கின்றன ஒன்றும் படிக்காமல் இவர்களை காட்டு பிராண்டிகள் என்றால் அதில் அர்த்தம் என்னவிருக்கின்றது அவர்களுடைய உள்நோக்கம் வேற அதனால் சதி என்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு பழக்கம் பெண்ணின் பக்தியினால் ஜாதி எனப்பட்டது நான் கிருஷ்ண பரமாத்மா கூறுவதின் கூறுவது போல டிவிஷன் ஆஃப் லேபர் சமுதாயத்தின் உற்பத்தி சமுதாயத்தின் திறமை வெளிப்பட வர வேண்டும் என்பதற்காகத்தான் பரமாத்மா எழுதினார் பிறகு எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறது அமெரிக்கா சமுதாயம் எடுத்தால் கருப்பர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு தனி நான் படிக்கும் காலத்தில் தனி பாத்ரூம் தனி உணவகம் தனி இடம் தனி சர்ச் வேற பிளாக் மேன்ஸ் பாருங்கள் ஏனென்றால் இது வந்து இறைவனின் படைப்பு நாம் எல்லோரும் அவர்களுடைய தோற்றம் அவர் அவர்களுடைய பணம் இதெல்லாம் வைத்து கொண்டுத்தான் ஒரு சமுதாயத்தில் நீ வேறு நான் வேறு என்று வருகின்றதே தவிர இது சமுதாயத்தில் இருக்கும் மதத்தினால் வருவது அல்ல மதம் சொல்வது உண்மை மதம் சொல்வது ஏனென்றால் உதாரணமாக ஒன்று கூறுகின்றேன் பகவானின் தெய்வத்தின் காலடிகள் தான் நம்முடைய இந்து கலாச்சாரம் புஷ்பங்களை போடுகின்றது த கோல்டன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த லார்ட் என்று கூறுகின்றோம் எதற்காக கால்களில் வரும் கால்களினால் சூதரர்கள் வந்தார்கள் அதனால் சூதரர்கள் தரக்குறைவார்கள் என்று கூறுவது தவறு கால்களுக்குத்தான் நாம் பூக்களை போட்டு தெய்வத்தை வணங்குகின்றோமே தவிர தலைக்கல்ல ஏனென்றால் சில பேர்கள் சொல்கின்றார்கள் புருஷ சுகத்தில் இந்த மாதிரி வருகின்றது அதனால் தாழ்ந்த ஜாதி உயர் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்பதுமே இல்லை அவனவனுடைய குணமும் அவன் அவனுடைய கர்மமும் அவன் ஒரு கொள்ளையனாக இருந்தால் அவன் தாழ்ந்த ஜாதி பொய் சொல்லப்பட்டவனாக இருந்தால் அவன் தாழ் தாழ்ந்த ஜாதி தந்தையும் பிதாவையும் பார்க்காமல் அவர்களுக்கு சேவை செய்யாமல் இருந்தால் அவன் ஒரு தாழ்ந்த சாதி தான் அந்த கர்மம் அந்த குணம் துஷ்ட குணம் என்று கூறுவார்கள் தீய குணம் தான் அது அதற்கப்புறம் என்னிடமா என்கிறார் கணவன் முதலில் உங்க அப்பா உங்க தன் உங்க மாதா உங்க தாய் தந்தை இல்லத்தரசி உங்களுடைய உறவினர்கள் எல்லாவிற்கும் கடைசியில் யாரு ஆச்சாரியருக்கு பிறகு விருதினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருது விருதினர்களை நீ தெய்வமாக மதித்து கடைசியில் என்னிடம் வாங்கிறார் அதுதான் சமுதாயத்துக்கு இன்று தேவை அதைத்தான் நம்முடைய இந்து மதம் கூறுகின்றது அதை இழிவாக பேசப்பட்டவர்கள் தவறாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு வேற ஒன்றும் தோன்றவில்லை அவர்களுடைய வேலையை இழிவாக பேசுவதுதான் இதுதான் நான் மேலும் இதை பற்றி இவருடைய விமர்சனம் ஆர் கே எம் விமர்சனத்தை பற்றி அடுத்த பாகத்தில் கூறுகின்றேன் இருபதாவது பாகத்தில் அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம் ஜனாக சுகினோ பவுந்தோ எல்லோரும் இன்புற்று இருக்க அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே